வணக்கம். இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குரல், தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அதாவது, ஒருவன் தன்னைத்தான் காத்துக்கொள்வதானால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் அந்த சினம் அவனை அழித்துவிடும். மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 11 விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப அழகானதாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். மிக முக்கியமாக ஒரு 11 விஷயங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இடம் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப அழகானதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தொடர் பதிவை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அந்த தொடர் வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் சினம், அதாவது கோபம். கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சரியாக கையாள தெரியல அப்படின்னா நிறைய உறவுகளை நாம் இழக்க நேரிடும். ஏனென்றால் கோபம் என்பது இருமுனை ஆயுதம் போன்றது. அதை எடுத்தவர்களையும் அது பாதிக்கும், எதிரில் இருப்பவர்களையும் அது பாதிக்கும். எதுக்குமே நம்ம கோபப்படக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபப்படலாம். ஆனால் நம்முடைய கோபத்தினால ஆக்கப்பூர்வமாக நாம் என்ன சாதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். நம்ம கோபத்தை சரியாக புரிஞ்சுக்கிறவங்க கிட்டையும் சரியான இடத்துலையும் தான் நம்ம கோபத்தை காட்டணுமே தவிர, எல்லா இடத்துலையும் நம்ம கோபப்படுறோம் இல்லை எல்லோர்கிட்டையுமே நம்ம கோபப்படுறோம் அப்படின்னா நம்முடைய கோபத்திற்கு அர்த்தம் இல்லாமல் போகும். தனக்கான பொறுப்புகள் என்னன்னு உணராதவங்க மத்தியில் நம்ம வாழும் பொழுது அடிக்கடி கோபப்பட வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். நியாயமான விஷயங்களுக்காக நாம் கோபப்பட்டாலும் பார்க்குறவங்களுக்கு நம்ம பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் என்னன்னு புரியாது. நாம் கோபப்படுறோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதனால தான் நாம் எந்த விஷயத்தை சொல்லும் பொழுதும் அதை எந்த நிலையிலிருந்து சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. நல்லதுக்காக நம்ம கோபப்பட்டாலும் நியாயமான விஷயங்களுக்காக நம்ம கோபப்பட்டாலும் கூட அந்த கோபத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நாம தான் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கப்படுவோம். அதனால தான் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். அது நம்முடைய உடல் நலனை கெடுக்கும், மனநலனை கெடுக்கும், உறவுகளில் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். கோபம் பார்த்தீங்கன்னா ஒரு அமிலத்துக்கு சமமானது. அமிலத்தை எந்த பாத்திரத்தில் நம்ம வைக்கிறோமோ அந்த பாத்திரம் தான் முதல்ல பாதிப்படையும். எந்த அளவுக்கு நம்ம கோபப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மதிப்பை மற்றவர்கள் முன்பு நாம் இழப்போம். ஒன்று சூழல் என்ன அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும், இல்லைனா நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்முடைய சூழ்நிலையை நம்ம புரிய வைக்கணும். இல்லை என்றால் தேவையற்ற சினத்தில் நாம் சிக்க நேரிடும். அதனால தான் நம்முடைய வள்ளுவர் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது, ஒருவன் தன்னைத்தான் காத்துக்கொள்வதானால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் அந்த சினம் அவனை அழித்துவிடும். இந்த சிந்தனைகளை உங்களுடைய தனிமையில் திரும்பவும் சிந்திச்சு பாருங்க. இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். மனித வாழ்வை கெடுக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 9 விஷயங்களை பற்றி நம்முடைய அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். நன்றிகள்.